அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும். எம் ரவி சார் சொன்ன மாதிரி முதல்ல தயாரிப்பாளர் நன்றி சொன்னது, நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நடிகராக இருந்து அதை சொல்லும்போது எங்களுக்கு கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது சார். அது தயாரிப்பாளரை வாழ்த்தும் போது, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ சிரமம், அதுவும் ஒரு மிட்ரேஞ்ச் படங்கள் எடுக்கிறது எவ்வளோ சிரமம், மார்க்கெட் பண்ணுறது எவ்வளோ சிரமம், அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் படம் எடுக்கும்போது அவரோட டைரக்டரை செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை அவரோட டைரக்டரை வாழ்த்தி ஒரு படத்தை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எழில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பழக்கம். ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இவ்வளோ நல்ல டைரக்டர் ஆனார்னா, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஆனார், எல்லா ப்ரொடியூசருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனார், ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் ஆனார், எல்லா ஆர்டிஸ்டோடமும் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான நட்பு வச்சுருக்கிறார். எல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் காரணம் அடிப்படையான காரணம் முக்கியமாக நான் தான். என்ன காரணம்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் என்னுடைய படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தார். அந்த படத்தில் தான் சினிமா முழுசையாக கற்றுக்கிட்டாரு எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு படத்தை நான் எடுத்தேன், அதில் அவர் அசோசியேட்டாக பண்ணார். இருக்காரா, ஒத்துக்கிறீங்களா அலில், கரெக்டு தானே? அந்த படத்தில் அவ்வளோ அனுபவம் அவருக்கு, ஒரு அசோசியேட்டாக இருந்து அந்த சினிமாவை எப்படி எடுக்கக்கூடாதுன்றது முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக எடுக்க ஆரம்பித்தார். அதுதான் அது காரணம், அதனால் அதான் நான் காரணமாக இருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இயல்பான மனிதர். செல்மணி சொன்ன மாதிரி, நீங்கள் 2010 ஒரு கதை கேட்டு எப்படி எக்ஸைட் ஆனீங்களோ அது மாதிரி இப்போ ஒரு 3 மாதம் முடிவு கிட்ட ஒரு கதை சொன்னார். உண்மையாகவே நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன், எப்படி இப்படி அப்டேட்டில் ஒரு மனுஷன் இவ்வளோ பிரமாதமான ஒரு கதையை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த அவருடைய அந்த 25ன்றதெல்லாம் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது. ரவி சார், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ரவி நீங்கள் கேட்கலாம், அந்த கதையை நீங்கள் தயவு செய்ய எனக்காக ஒரு வாட்டி நீங்கள் எழுதிட்ட கேளுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோவும் அதை மறுக்கவே முடியாத மாதிரி ஒரு கதை. அது எழுதி எங்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடைச்சா பண்ணலாம் சார், இல்லாட்டி இதை வேண்டாம் வேண்டாம், மீடியம் பட்ஜெட்லாம் அதை பண்ண வேண்டாம்னா. உண்மையாகவே பண்ண முடியாது மீடியம் பட்ஜெட்டில். அப்படி ஒரு ஸ்டன்னிங் ஸ்டோரி வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் அந்த கதையோட ஒரு எழில் அவருடைய அடுத்த படத்தை அதை தோங்கணும், நீங்களாம் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஒரு மியூசிக் மேஜிக்கல் அப்படின்றதெல்லாம் வந்து விக்ரமன் சாருக்கு அப்புறம் எழில் 2 பேர்த்துக்கு அப்புறம் அந்த மேஜிக்கே நடக்கலை. ஒரு 6 பாட்டு இருக்கும், அந்த 6 பாட்டு சுற்றி ஒரு கதை இருக்கும், அது எப்படியா நம்மளுடைய நம்மளுடைய கட்டி போடும் உள்ளன்றதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்களை நம்ம இப்போ தாண்டி போயிட்டோம். அது திருப்பி வரணும்னா அந்த மேஜிக் இவங்க தான் திருப்பி நடத்த முடியும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஒண்டர்ஃபுல்லாக கரண்ட்டில் அப்டேட்டில் இருக்கிற ஒரு டைரக்டர், எல்லா விஷயமும் தெரிஞ்ச ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானம் உள்ள நட்புள்ள ஒரு அன்பான மனிதர். அவர் வந்து தொடர்ந்து ஜெயிக்கணும் இந்த படம். அதே மாதிரி வந்து என்னோடய அன்பு தம்பி விமலுக்கு வந்து இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையணும். ஆனால் சினிமாவில் வந்து நல்லவங்கள்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ ஆசைப்படும். அந்த நல்லவங்கள முக்கியமான ஒரு நல்லவன் வந்து என்னோடய தம்பி விமல். அவர் ஜெயிக்கணுன்றது என்னோடய பேராசை எனக்கு. ஏன்னா எல்லா விதத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணுற, எல்லா விதத்துலேயும் நன்றாக இருக்கிற, எல்லா விதத்துலேயும் அன்பாக இருக்கிற நல்ல தயாரிப்பாளர்களை நினைக்கிற, தயாரிப்பாளர்களுக்காக டிலே எல்லாமே எல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ரவி சார் மாதிரி நிறைய அற்புதமான நடிகர்கள்லாம் முன்னுக்கு வரணும். இந்த தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய நடிகர்களாக இருக்கணும், டைரக்டராக இருக்கணும்னு எப்போவுமே அந்த எங்கள் ஏரியாவில் இருந்து யோசிப்போம். அந்த வகையில் அற்புதமான ஒரு தம்பி விமல், அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு ஒரு முன்னணி நட்சத்திரமாக அந்த படம் அவரை கொண்டு வர வேண்டும் என்று எல்லார் சார்பிலும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். என் திரு தனஞ்சயன் சார், சித்ராலட்சுமன் சார், நீங்கள் எல்லோருக்கும் வணக்கம். 7/25 ஏழை பாராட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு வெற்றியாளர். சினிமாவில் வெற்றி ரொம்ப முக்கியம். தன்னுடைய முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை குவித்தவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஜெயம் ரவி குறிப்பிட்ட மாதிரி கூட பணியாற்றுகின்ற கலைஞர்களோடு அவ்வளோ ஸ்வீட்டாக பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். இது மாதிரி அவரை பற்றி பாராட்டி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 25 வருஷத்தில் அவர் வந்து செய்த சாதனைகள் பல. ஆனால் அதை எல்லாத்த விட நான் மிக முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா, அவருடைய நட்பு. இன்றைக்கு இத்தனை கலைஞர் நீங்கள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அந்த நட்பு. அதுதான் சினிமாவில் வந்து எதை வேணால் சாதிக்கலாம், இந்த நட்பை சாதிக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரும்பாலான படங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். படம் முடியும்போதே ஹீரோவும் டைரக்டரும் பெரும்பாலும் பேசிக்கிறது இல்லை, நடுவில் அவங்களுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அது மாதிரி நிலைமையில் பல படங்கள் நடந்துகிட்ருக்கு. 25 வருடம் கழித்தும் அவரை ஒரு கதாநாயகன் இந்த மேடையில் பாராட்ட வர்றாரு. அவர் மட்டும் இல்லாமல் பல கதாநாயகர்கள் படத்தை நடித்தவங்க இங்கே இருக்காங்கன்னா அதுதான் ஏழுடைய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா
சினிமாவில் வந்து வெற்றி அப்படின்றது நீங்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லாக உழைச்சி திருப்பி கொண்டு வந்துடலாம். ஒரு மனிதன் நல்ல மனுஷனாக இருக்கிறது பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ரொம்ப மெனக்கடணும். அந்த மெனக்கடல்லேருந்து ஏழ்கிட்ட இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன், இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அதுதான் சில மனிதர்கிட்ட அது மாதிரி குணம் அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், தேசிங்கு ராஜா 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரெண்டு டெலைட் ஒன்றா செஞ்சுருக்காங்க. 7 பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டெலைட் அவர், அவங்களுக்கு பிரச்சனையே வைக்க மாட்டார். இன்னொரு பக்கம் விமல் எடுத்திங்கன்னா டைரக்டர்ஸ் டெலைட், அவர் அந்த மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இன்ஃபினிட்டி நிறுவனத்தில் நடிக்கிறது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் பல 25களை வந்து எழில் தொடணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எழில் 25 ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரவி சாருக்கு நன்றி சொல்லணும். ரவி சார், இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய செலிப்ரேஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்கும்போது உங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் தெரியுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த விழாவுக்கு மாறியிருக்கு. அதுக்கு நாம் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லோரும் அந்த மாதிரி அவர் சாரோட நடித்த எழில் சாரோட படங்களில் நடித்த எல்லா நடிகர்களும் வந்து தான் இன்னும் பெருசாக இருக்கும் விழா. அந்த மாதிரி எல்லோரும் வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. நம்ம வந்து விஜய் சாரில் தொடங்கி துல்லாத மனமும், அதுக்கு பிறகு அஜித் சாருக்கு பூவெல்லாம் உன்னுவாசம், ரவி சாருக்கு நம்மளுக்கு அவரே சொல்லிட்டார் தீபாவளி படம், அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மனங்குத்தி பறவை அப்படின்னு, அப்புறம் விஷால் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. அதுவும் பர்டிகுலராக அந்த கொரோனா பீரியடில் அவர் கொடுத்த ஒரு அந்த காமெடி படம் வந்து நான் ரொம்ப ரசிச்சுப்பேன். அந்த புஷ்பான்ற கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அட்டூழியம் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப வேலையில் வந்துட்டான் வெள்ளக்காரன் அப்படின்னு. நான் வந்து ஒரு அவர் ஒரு 8 வருஷமாக அவர் நல்ல பழக்கம். நான் அவரை கால் பண்ணினேன், புஷ்பான்றது எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்தாரு பாருங்கள். அதனால தான் புஷ்பான்னு வெற்றி அடைஞ்சது. புஷ்பா அப்படின்ற ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து எழில் சாரின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து புஷ்பான்ற கேரக்டரை வந்து ரொம்ப பெருசாக வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் கொடுத்துருந்தாரு. அப்படி பல வெற்றிகள், பல முக்கியமான நடிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்டு வந்த அவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட சொல்வேன், சார் இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள். சாரே சொன்ன மாதிரி 25 வருடத்தில் 13 படம் தான், எழில் சார் 10th, ஸ்பீடு 10th, கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும். அண்டு ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு அப்படி ஒரு 40 நாட்களில் முடிக்கலாம். என்கிட்ட ஒரு பிச் பண்ணும்போது ஒரு படம் சொல்லியிருந்தார் சார், 40 நாளில் முடிச்சிடலாம் சார் அப்படின்னார். இப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் பிளான் பண்ணி 40 நாட்களுக்குள்ளே ஒரு படம் முடிச்சு கொடுக்குறேன், 45 நாளில் பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் அவர் சமீபத்தில் பண்ண ஒரு படம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 crores அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருந்தார். அப்படி ஒரு இவ்வளோ பெரிய இயக்குனர் 25 வருட காலம் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு 5-6 crore நான் வந்து ஒரு நல்ல படத்தை, கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நீங்கள் படமே பண்ணி முடிக்க முடியாது. அதை எழில் சாருக்கு அந்த டெக்னிக் தெரியும், அவ்வளோ பட்ஜெட் கான்ஷியஸாக டைட்டாக வித்தின் அ பீரியட், அதாவது லிமிட்டட் டைமுக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சு கொடுக்குறதுன்றது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அட் த சேம் டைம் அழகான என்டர்டெய்னிங்கான படங்கள், தொடர்ந்து ஃபேமிலியாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படங்களை எழில் சார் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு நண்பராக எனக்கு இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமை. எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார், உங்கள் ஃபங்க்ஷன் தான் நான் இருப்பேன், ஏன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் உங்களை பற்றி பேசுறது அப்படின்னு. விமலுக்கு வாழ்த்துக்கள். 2013 நீங்கள் தேசிங்கு ராஜா அப்படின்னு அவரோட சேர்ந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தீங்க. இப்போ 10 வருடம் கழித்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீக்குவலில் வரீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் இன்ஃபினிட்டி கிரியேஷன் ரவிச்சந்திரன் சார், உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் எழில் சாருடைய இந்த 25 வருட காலத்தில் 13-14 படம் பத்தாமல் அடுத்த 25 வருட காலம் குறைந்தது 20 படங்களாவது பண்ணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் உங்களுக்கு அமையணும்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துறேன் சார். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சிவா சார், தேங்க்யூ சித்ராலட்சுமன் சார், தேங்க்யூ தனஞ்சயன் சார்.